ஏன்னா இதே மாதிரிதான் ஏன்டையும் சொன்னா இன்ஜினியரிங் படிக்கும்போது போய அப்படின்றனாலாம் எங்க சீஃப் கெஸ்ட் எங்களுக்கு தெரியாது இன்ஜினியரிங்னா என்ன அதெல்லாம் அப்படிதான் நினைச்சேன் வெளியே போகணும் ஐயோ ராஸ்கல்களா அப்ப நினைச்சுதான் போய் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதுன அப்புறம் தான் தெரிஞ்சு இன்ஜினியரிங் இஸ் வெரி ஈஸி இங்கிலீஷ் மட்டும் பாஸ் அதுவும் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிச்சதுனால இங்கிலீஷ் பாஸ் பண்ணிட்டேன் எங்க கிளாஸ்லயே நான் தான் இங்கிலீஷ்ல ஹையஸ்ட் மார்க் மேக்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியல சரி டுவெல்த் முடிச்சு வந்திருக்கோம் இன்ஜினியரிங் டக்குன்னு பிக்கப் ஆயிருமா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பேட்ச் செகண்ட் செமஸ்டர் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நானு ஸோ அந்த நம்ம கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்புகள்லாம் வரும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி செகண்ட் செமஸ்டர் எழுதுனேன் செகண்ட் செமஸ்டர்ல வெரி பியூட்டிஃபுல் ரிசல்ட் இந்த முறை இங்கிலீஷ்ல ஜஸ்ட் பாஸ் அப்புறம் தான் புரிஞ்சுது ஐயோ தெரியாம வந்துட்டோம் அந்த இன்ஜினியரிங்க்கு தப்பு நடந்து போச்சுடா சிவகார்த்திகேயன் உண்மையா ஹலோ இல்லையா நீங்க எல்லாம் அப்படியே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அதில் வாங்கிட்டு போன பிறகு நான் சொன்னேன் இல்லை டுவெல்த்தில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இருந்துச்சு இன்ஜினியரிங் சேர்த்து விடுங்க அதில் எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பாருங்க நீங்கள் வேணால் பாருங்க அப்படி சார் நானும் சவால் விட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் ஏன்னா எங்கள் அக்கா அப்படி போய் எங்கள் அக்கா வந்து 1130 MBBS கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் அதுக்கு அதனால 1130 மார்க் என்னையும் அந்த மாதிரியே படி படினா எப்படி மனப்பாடம் இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வாங்கின தம்பி கடைக்கு போயிட்டோம்ப்பா வேலை சொல்லியே கொள்றாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும் தம்பி காய்கறி வாங்கிக்கோப்பா என்ன ஞாயிற்றுக்கிழமை காலையில இன்னும் மட்டன் எடுக்க போலயா நீ பாய் கடையில கூட்டமா இருக்கும் இவ்வளவுத்தையும் செய்யணும் இதுக்கு நடுவில் நமக்கு என்ன முக்கியமா வர ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் எத்தனை ஹீரோக்கள் நம்மளை நம்பி இருக்கிறாங்க இதையெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து 1000 மார்க் வாங்குறதே வந்து இட்ஸ் தி வேர்ல்ட் ரெக்கார்ட் யூ நோ சோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து அப்படிதான் சோ இங்கிலீஷ்லயும் ஜஸ்ட் பாஸ் அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது 11 அரியர்ன்றாங்க அப்ப வந்து எங்க ஷோல அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது அப்படின்ற லெவலுக்கு செகண்ட் இயர்லாம் போவேனா அப்பா சாமி நான் வரடா இல்ல இல்ல ஈஸியா இருக்கும் எங்க அண்ணன் சொன்னார் அவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவர் ஜப்பானுக்கு போயிட்டார் அவர் நல்லா படிச்சு அவர் ஆர்இசியில படிச்சாரு அவர் வந்து கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஈஸியா இருக்கும்டா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் நீ செகண்ட் இயர் போடாந்தாயன் அந்த நம்பிக்கையில நம்மளும் செகண்ட் இயர்ல போய் உட்காந்தோம் இப்ப வந்து பிரிச்சுட்டாங்க எல்லாம் முன்னாடி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூட இருப்பாங்க இப்ப வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னாலே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்க கிளாஸ்ல 60 பேர் அப்படின்னா அதுல வந்து 30 பசங்க 30 பொண்ணுங்க அண்ணன் சொன்னது கரெக்டா தான் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு ஓகே இதுல யாரு வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் நாங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம் பசங்க எல்லாருமே எந்த பொண்ணு இதில் ரொம்ப நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸில்
எங்க காலேஜ்ல வந்து இங்க வந்து நீங்க டாப்பர்ஸ் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. எங்க காலேஜ்ல டாப்பர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அவங்க வந்து அதுல இருக்க ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தா அது வந்து 89% ஒன்லி. எங்க அப்பா திட்டுறாரு தெரியுமா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுப்பா. துர்கமே என்றாலும்